அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மை பிங்க் கிளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு ரமதான் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, கஸ்டர்ட் ஷார்ட்ஸ் இந்த சம்மருக்குமே சரி இஃப்தாருக்குமே சரி ஒரு சில்லுண்ட ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் டீட்டெயிலான வீடியோ வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணலை, எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திக்காகும். இந்த ஸ்டேஜில் வந்து அரைக்கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க, ஏன்னா அடிப்படையதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து சின்ன சைஸ் ஆரஞ்ச், ஒரு ஸ்லைஸ் பைனாப்பிள், பாதி வாழைப்பழம், பாதி ஆப்பிள், 7 to 8 திராட்சை எடுத்திருக்கேன். அகரகரை வந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து அகரகரை வச்சு ஒரு 4 ரெசிபி வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து என்ன பேஸ் ரெடி பண்ணணும் அதே தான் இங்கே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி நான் வந்து மொத்தமான பேஸ் பண்ணிட்டேன், அதுலேருந்தான் கஸ்டர்ட் ஷார்ட்ஸுக்கும் அதுக்கப்புறமா 2 அகரகர் ரெசிபியுமே வந்து நான் பண்ணேன். அதனால் அகரகர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நம்ம சர்வ் பண்ணுற கப்பை பொறுத்து தான் அகரகர் குவான்டிட்டியுமே மாறும். ஸோ நான் அதனால் அகரகர் வந்து ப்ரிப்பேர் பண்ண அகரகர் 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ரூஹப்ஸா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண அகரகரில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கலர் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராப் பிங்க் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சர்விங் கப் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய சர்விங் கப்பை பொறுத்து நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி மாறும். இந்த கப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 ஸ்பூன் வந்து தேவைப்பட்டுச்சு. கஸ்டர்டு நம்ம பிளெயின் கஸ்டர்டு பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து பேஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்லேயும் சரி ஷார்ட் கிளாஸ்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே நான் வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி அகரகர் இது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டர்டுக்கு கீழே வந்து அகரகர் கலந்துடாது, அகரகர் தனி லேயராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கஸ்டர்டு சேர்த்த உடனே அகரகர் வந்து நீங்கள் சேர்த்துடலாம். அதே மாதிரி எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அகரகர் லேயர் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அந்த கப்லேயுமே வந்து அகரகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த கப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகரகராக இருந்தாலும் சரி கஸ்டர்டாக இருந்தாலும் சரி கப்புக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி மாறும். இப்போ அகரகர் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சிங்கிள் ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் கஸ்டர்டு வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பேஸில் ஆட் பண்ணணும். சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணிடாதீங்க. ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கஸ்டர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் தெரியாத அளவுக்கு கஸ்டர்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி அப்போ தான் அகரகர் வந்து சமமாக நிற்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷார்ட் கிளாஸில் வந்து அகரகர் செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கஸ்டர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் தெரியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கஸ்டர்டுக்கு மேலே வந்து அகரகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஷார்ட் கிளாஸ்லையும் இப்போ நம்ம அகரகரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேலே ஊற்றிருக்க அகரகரை வந்து நல்லா செட் ஆகட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், நோம்பு துறக்க நேரத்தில் கூட நீங்கள் இது எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சில்லுண்ட கஸ்டர்ட் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஷார்ட் கிளாஸில் பாருங்கள், அந்த கஸ்டர்ட் லேயர், அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட், அந்த அகரகர் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் பயங்கர டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இப்போ இந்த கிளாஸில் உள்ளது வந்து நான் காட்டுறேன் பாரு, எந்தெந்த லேயர் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஃப்தார் நேரத்தில் வந்து சில்லுண்ட இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் நேரத்தில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ட மாதிரியும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கஸ்டர்ட் லேயர், அகரகர் லேயர், அந்த ஃப்ரூட்ஸ் லேயர் எல்லாமே கலந்து நீங்கள் இன்டேக் பண்ணும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.